ஏஎல் ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி. ஏஎல் ரசாயனவியலில் பொதுவாக 10 பாடங்கள், பெரிய பாடங்களாக 10 பாடங்கள் இருக்குது சராசரியாக. அதில் முதலாவதாக பொது ரசாயனம், அதாவது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வந்து பிறவு கட்டமைப்புகள், கவர்ச்சி விசை, மூலக்கூற்று கவர்ச்சி விசைகள், லண்டன் கவர்ச்சி விசை, பிறவுகள் கவர்ச்சி விசைகள் சம்மந்தப்பட்டது தான் பொது ரசாயனம். அடுத்ததாக கல்குலேஷன், கல்குலேஷன் வந்து கணக்குகள் சம்மந்தப்பட்டது, அணுத்திணிவு அலகு, மூலக்கூற்று திணிவு அலகு, சாரணித்திணிவு, இதில் சம்பந்தமான கணக்குகள் சம்மந்தப்பட்டது தான் கல்குலேஷன். அடுத்ததாக வாயுக்கள், வாயுக்கள் வாயு மூலக்கூறுகள் சம்மந்தப்பட்டது. அடுத்தது சேதன ரசாயனம், அசேதன ரசாயனம். சேதன் ரசாயனம்ன்றது காவன் மூலக்கூறு அடங்கியது சேதன் ரசாயனம், அசேதன் ரசாயனம்ன்றது காவன் மூலக்கூறு இல்லாததுதான் அசேதன் ரசாயனம். அசேதன் ரசாயனத்தில் எஸ் குழு, டி குழு, பி குழு மூலகங்கள் என மூன்று பிரிவாக பெரிய பாடமாக இருக்குது. அதே மாதிரி சேதன் ரசாயனத்தில் ஒட்சிஜனை கொண்ட சேர்வைகள், நைதரசனை கொண்ட சேர்வைகள் என பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அயன் சமநிலை, அயன் சமநிலை வந்து கல்குலேஷன் மாதிரி தான் கணக்கு சம்மந்தப்பட்டதான் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் அவத்த சமநிலையும் கணக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக இருக்குது. கைத்தொழில் ரசாயனம், கைத்தொழில் ரசாயனம் என்பது சவர்க்காரம் உற்பத்தி, சவர்க்காரம் உற்பத்தி, எரிசோடா உற்பத்தி, போன்ற பல விஷயங்கள் அடங்கியதுதான் கைத்தொழில் ரசாயனம். அடுத்து அவத்தை சமநிலை கணக்கள் சம்மந்தப்பட்டது. பல்பகுதியம், பல்பகுதியம் வந்து பல மூலக்கூறுகள் ஒன்றிணைஞ்சு ராட்சத கட்டமைப்பாக இருக்கிறது தான் பல்பகுதியங்கள். பல்பகுதியங்கள் இப்படி நிறைய இணையப்பட்டது தான் பல்பகுதியங்கள். இது மட்டுமில்லை, நிறைய மூலக்கூற்றுகள் இணைஞ்சு தான் பல்பகுதியம். சூழல் ரசாயனம், சூழல் ரசாயனம் வந்து நம்மளோட சூழலில் இருக்கிற விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தான் சூழல் ரசாயனம். இப்படித்தான் ஏஎல் ரசாயன, ஏஎல் கெமிஸ்ட்ரியில் 10 பாடங்கள் இருக்குது. இந்த 10 பாடமே பெரிய பெரிய பாடம்.